ஸ்ரீலங்கா உட்பட தெற்காசிய பிராந்தியத்திலும் இந்து சமுத்திரத்திலும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை அடுத்து ஸ்ரீலங்காவுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதல் மித்ரா சக்தி என்ற பெயரில் இந்திய ராணுவம் வருடாந்தம் கூட்டு ராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது இதற்கமைய தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக நடைபெறும் மித்ரா சக்தி இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டு இராணுவ பயிற்சிகள் இந்தியாவின் புனேயிலுள்ள ஹிந்த் படைத்தளத்தில் நாளை மறுதினம் பதிமூன்றாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளன இந்த பயிற்சிகளினூடாக இருநாட்டு படையினர் மத்தியிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவ விதிமுறைகளை கட்டியெழுப்பவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ மட்டத்திலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் கிட்டுமென இருநாட்டு இராணுவமும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன அதேவேளை இவ்வாறான பயிற்சிகள் மூலம் இருநாட்டு இராணுவங்கள் நதும் கூட்டுப்படை உதிகள் மற்றும் போர்த்தந்திரங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு கிட்டுமென்றும் இருநாட்டு இராணுவத்தினரும் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் தெற்காசிய பிராந்தியத்தில் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் அதிகரித்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதை பிரதான நோக்கமாகக் கொண்டே இந்தியாவினால் ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட ஸ்ரீலங்கா அரச படைகளுடன் மித்ரா சக்தி என்ற பெயரில் கூட்டுப்படை பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படை அங்கம் வகிக்கும் இந்திய லங்கா ராணுவங்களின் தரத்தை மேலும் உயர்த்திக் கொள்வதை அடிப்படையாக கொண்ட இந்த ராணுவ பயிற்சிகளின் இறுதி நாளான அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இருநாட்டு இராணுவங்கள் நதும் உயர்நிலைத் தளபதிகள் என் படைத்தளத்தில் பிரசன்னமாகியிருப்பார்கள் என்றும் இருநாட்டு இராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் அம்பேபுசு பகுதியிலுள்ள ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சிங்க படை அணியின் தலைமையகத்தில் மித்ராசக்தி இரண்டாயிரத்தி பதினாறு கூட்டு இராணுவ பயிற்சிகள் இடம்பெற்றிருந்தன அதற்கு முன்னே ஆண்டான இரண்டாயிரத்தி பதினைந்தில் மித்ராசக்தி கூட்டு படை பயிற்சிகள் புனேயிலுள்ள இந்திய ராணுவ படைத்தளத்தில் இடம்பெற்றிருந்தன இந்த படைப்பாய்ச்சிகள் மாத்திரமன்றி இந்திய ஸ்ரீலங்கா கடற்படைகளும் வருடாந்தம் இந்து சமுத்திரத்தில் கூட்டுப் ஈடுபட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது